நாம் வாழும் பூமியும் இயற்கை வளங்களையும் காத்து வளர்த்தும் சூரிய பேராற்றலுக்கும் பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. என்எஸ்சி எம்சிஎஸ் ஸ்டடி ஸ்கூல் நம்ம சேனல் வேலையாக உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம சேனல் மூலமாக ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் வந்து கோல்டு ட்ரேடிங் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். எந்த மாதிரி வந்து நம்ம லோ மார்ஜின் வச்சு எப்படியெல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்தியன் மார்க்கெட்டில் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் வந்து அதிகபந்தத்தை ட்ரேட் பண்ண முடியும் அந்த கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. முதல் மாதிரி இல்லை சரிங்களா. பொதுவாக பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 lakhs தான் மட்டும் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து சக்ஸஸாக ட்ரேட் பண்ண முடியும். ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 50,000 to 1 lakh நம்ம வச்சுட்டு டெய்லியுமே வந்து 2,000 to 3,000 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். மார்ஜின் கொஞ்சம் குறைச்சி எப்படி ட்ரேட் பண்ணலாம், நம்ம போடுற ஃபண்டு வந்து சேஃபாக வந்துருமா அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா அப்படிங்கிற எல்லோரும் கேள்வி. இப்போ நம்ம ஒரு 50,000 to 1 lakh போடுறோமா, அதை நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறப்போ வித்ட்ரால் போட்டால் கரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வருதா அப்படிங்கிறத நிறைய பேர் குவஸ்டின் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. நான் 1 year கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஃபாரஸ்ட்ல கோல்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நான் வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண நிறைய பேர் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. பார்ட் டைம் ஜாப் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி சேவை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் லிங்க் இருக்குது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ரிஸ்க்கு தாண்டி எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் சரிங்களா. இன்றைக்கி கோல்டு பொறுத்திருக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். 2335 எப்போ வந்து நம்ம டெலிகிராமில் வந்து நம்ம போய் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ 5 minutes வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து பார்த்துட்ருக்கோம். 5 minutes வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலாக இருக்குது. பை ஒரு பைக்கோ செல்லுக்கோ வந்து கண்டிஷன் இல்லை, நியூட்ரலாக இருக்குது. ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து மார்னிங் தொட்டு வந்து ஒரு வால்ட்டில் நேற்று வால்ட்டிலே எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 5 minutes பார்த்துட்ருக்கோம். 2335 எப்போ நம்ம பை கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸ்ட்ராங் பை அப்படிங்கிற போது 50 minutes நம்ம பார்க்கலாம். 50 minutes எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா. 50 minutes டைமில் என்ட்ரி கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து டார்கெட் பொறுத்த வரைக்கும் 2345 ப்ளஸ் டார்கெட், செகண்ட் டார்கெட் 2355. இந்த வாரத்தோட டார்கெட் வந்து பொறுத்த வரைக்கும் 2355 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு, அதனால் நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். கோல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ட்ரேடிங் வியூலயே பார்த்துருவோம் சரிங்களா. ட்ரேடிங் வியூலயே பார்த்துருவோம். உங்களுக்கு 50 minutes வந்து ஸ்ட்ராங் பை ஆகிடுச்சு, வால்யூம் இருக்குது சரிங்களா. வால்யூம் இருக்குது, அதனால் தைரியமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. ஸ்டாப் லாஸ் பற்றி ஒரு 6 points வச்சு நீ டேர் எடுத்துக்கோங்க சரிங்களா. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பை இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேம் மந்த் வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாலும் வீக்கில் உங்கள் ஸ்ட்ராங் பையில் மார்க்கெட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக பை எடுத்துக்கலாம். தாராளமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பைக் நல்லதாக போக போகுது அப்படிங்கிறது தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்பப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் பிக்கிங் நடக்கும், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பத்திரிக்கை என்ட்ரி பிரைஸ் வந்து 6 points வச்சுக்கோங்க ஓகேங்களா. எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லுவோம். டெக்னிக்கல் விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது சேஃபாக இருக்கும் சரிங்களா. 50 minutes பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 2345, செகண்ட் டார்கெட் 2355 செகண்ட் டார்கெட் எதிர்பார்க்குறோம். இப்போ ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வர்றோம் சரிங்களா. 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியூட்ரலாக இருக்குது. 50 minutes வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. 50 minutes வச்சு நம்ம வந்து நம்ம சாஃப்ட்வேர் பிரகாரம் வந்து பை கிடச்சிருக்கு, பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸ்டாப் லாஸ் பொறுத்திருக்கு நம்ம வைக்காம அட்டாக் பண்ணிடாதீங்க. நியூஸ் மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து கீழே இருந்தால் கூட ஒரு 6 points லாஸோட வெளியே வந்துடலாம். இல்லைன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு மூமெண்டம் கொடுத்துருவது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் மார்க்கெட்டில் சரிங்களா. அதனால் வந்து இங்கே டெக்னிக்கலாக நீங்கள் வந்து தெரிஞ்சு ட்ரேடுங்க. டெக்னிக்கல் தெரியாமல் ட்ரேட் பண்ண வேண்டாங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் சரிங்களா. இப்போ 5 minutes பொறுத்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மார்னிங் விட்டு பயிலுது இருக்குது. நான் 50 minutes கண்டிஷன் வச்சு தான் நம்ம பை கொடுக்குறோம் சரிங்களா. 50 minutes பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 335 எப்போ வந்து நம்ம பை கொடுத்தாச்சு. உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்குற போது மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்க்கு மேலே தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ தான் பை கிடச்சிருக்கு. ஸ்ட்ராங் பை அப்படிங்கிற போது நல்ல புல்லிஷாக அப்படின்னா 2340 எப்போ வந்து நல்ல புல்லிஷ்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா. 2335 ரேட் ஆகுது. 2340 எப்போ போகிறபோது ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். 2340 எப்போ போகிறபோது 2345 2355 அப்படிங்கிறது ஹையஸ்ட் டார்கெட்டாக பார்க்குறோம் சரிங்களா. இந்த வாரத்தோட டார்கெட் 2355 எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மேலே போகிறோம்னா 2372 அப்படிங்கிறது மந்த்லி டார்கெட்டாக பார்க்கலாம். 2372 அப்படிங்கிறது மந்த்லி டார்கெட்டாக பார்க்கலாம் சரிங்களா. தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. பார்ட் டைம் ஜாப்பாக வந்து கோல்டு எப்படி பண்ணலாம், ஈவினிங் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறவங்க ஈவினிங் மார்க்கெட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவோது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். தொடர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோல்டு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பண்ண முடியும், இண்டெக்ஸுங்க ரிஸ்க் அதிகமாக இருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம்,
டெக்னிக்கலாக எந்த இடத்துல மார்க்கெட் பை ட்ரெண்ட் கிடைக்கும், செல் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக வரவங்களுக்கு டஃப்பாக தெரியும். அதனால் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் டெலிகிராமில் நம்ம டிப்ஸ் கொடுத்துட்றோம் எப்படியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது டெய்லியுமே நோட்ஸ் வந்துடும் சரிங்களா. அதனால் சின்ன சின்ன லாஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து பயப்படாமல் நீ வந்து நம்ம ட்ரை எடுத்தால் மட்டும்தான் ஒரு பேனிக் இல்லாமல் ட்ரை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரோம் சரிங்களா. பாசிட்டிவ் மைண்ட் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் டெக்னிக்கல் ரொம்ப கற்று ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரோம். அதில் கோல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயிலுது இருக்குது சரிங்களா. அப்பப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் பிக்கிங் நடக்குமே ஒழிய ஆனால் செல் ட்ரெண்ட் கிடையாது. எவரி டிப் பை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம் சரிங்களா. செல் அப்படிங்கிற போது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பை இருக்கிறவங்க நம்ம செல்லுக்கு போகக்கூடாது சரிங்களா. எந்த இருந்தாலும் நீங்கள் ப்ராடக்ட் பிக்கிங் நடந்தாலுமே நீங்கள் வந்து கீழே இறங்குறங்க பை தான் பண்ணணும், செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்ல வரோம் சரிங்களா. தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சி தினம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.